வணக்க மக்களே, இது நம்ம சேனல் ஒரு டி ரெண்டோட. எல்லாத்துக்கும் இனிய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். மத்தியான டைம்லாம் வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப நல்லா கொடூரமாட்டிக்கு கொடூரமாக இருக்குது. நமக்கே இந்த மாதிரி இருக்குன்னா காட்டில் வாழ்கிற அந்த சின்ன சின்ன பறவைங்க விலங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பறவைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க போகிறோம். இந்த ஒரு நல்ல நாளாதுமா நம்ம நல்லது செய்ய போகிறோம். நல்லதுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குவோம். பாட்டிலெலாம் அப்படியே ஓட்டை போட்டு எல்லா பறவைகளுக்கும் தண்ணி கொடுக்க போகிறோம். நம்மளால் ஏதோ ஒரு நாலு பறவைங்க நல்லா இருந்துன்ட்டு வரலாறுல இடம் முடிப்போம். இப்படியா வெயில் அப்படி இருக்குல்ல, நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்த்துக்காங்க வாலி நிறைய தண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த காட்டுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன மரத்தில் இந்த பாட்டிலில் இந்த அளவு இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கட்டி தொங்க போட போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை. இன்றைக்கி லீவு நாள், இது தான் நம்மளுக்கு வேலை. அதனால் இதை இப்போ நம்ம கட்டம் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த கெட்டு கம்பி இருக்கலாம், அதை இந்த லைட்டாக ஓட்டை போட்டு இதில் கட்டி இந்த மரத்தில் தொங்க போடுற மாதிரி சின்ன சின்ன பறவைகளுக்கெல்லாம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வீட்லேயும் செஞ்சு கட்டி தொங்க போடுங்க. ஏதாவது சில்லக்குருவி காக்கா ஏதாவது வந்து அழகாக தண்ணி குடிச்சு போவோம். அந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கே இவ்வளோ இதாக இருக்குன்னா தண்ணியே கிடைக்காம அது எங்களாமோ சுற்றிட்டு அலையும், அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அதனால் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்வோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இதில் ஒரு ஓட்டை, இதில் ஒரு ஓட்டை, அதுக்கப்புறம் இதில் ஒரு ஓட்டை, இதில் ஒரு ஓட்டை, இதில் கெட்டு கம்பியை போட்டு தண்ணியை ஊற்றி கட்டி இப்படி தொங்க போட்டுடலாம். பார்த்துக்காங்க நண்பர்களே, கெட்டியாச்சு. இனி இதை நம்ம மரத்தில் ஒவ்வொரு மரத்துலேயா கெட்டி தொங்க விட போகிறோம். இதே மாதிரி பஸ் எல்லா பாட்டிலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று, நண்பர்களே பார்த்துக்காங்க கெட்டி தொங்க விட்டாச்சு. இனி இதை நம்ம மரத்தில் கெட்டி போட போகிறோம். எப்படி மரத்தில் கட்ட போகிறோன்னு பார்த்துக்காங்க. இதே மாதிரி நீ ஏத்திக்கா போட்டாச்சு. இனி தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். தண்ணி வந்துக்கலாம், தண்ணி வந்துக்கலாம். கட்டிட்டியாடா வெள்ளிக்கா இருக்குங்க. தண்ணி ஊத்து போறாரு, தண்ணி ஊத்திக்கலாம். கரெக்டா இருக்கா, இருக்குது, இறங்குதா? இல்ல இல்ல, கொஞ்சம் டைட்டாக தான் கட்டிருக்கலாம்ல, சும்மா நாஞ்சுத்தனமாக கழிச்சு ஊற்றிருக்கலாம்னால. எப்படி கட்டி தங்க போட்டுதா? அக்கா தான் பார்த்துக்கலாம். அக்காக்கு என்னங்க கயிறுலேயே கட்டி போட்டிருக்காத, இது இரும்பு. அடியா தெளிக்க தெளிக்க தெளிக்க, ரெண்டு சுத்து போட்டுடும். பெருசாக இருக்கா, இப்படிதான் பரவாயில்ல வரும். வாங்க நண்பர்களே, அடுத்த மரத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் போட்டு வேஸ்ட்டு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகணும். அடுத்த மரம் கண்டுபிடிச்சாச்சு, வாங்க. தண்ணி சப்ளை பண்ணலாம். Mm.
நானே மேடு வளமாகும் எடுத்தாச்சு எடுத்தாச்சு சொல்லுங்க நண்பர்களே இது வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வந்து சின்ன சின்ன பறக்க முடியாத சின்ன பறவைகள் கருவாளிலாம் அவ்வளோ சீக்கிரம் பறந்து மரத்து மேலே ஏறிக்கிறாது நம்ம முயல் வந்து நம்ம ஏரியாவில் ரொம்பவே அதிகம் அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளுக்கு இதில் தண்ணி நான் பண்ணுறேன் சரி காளி தண்ணி பண்ணுறோம் வாளியோடு தூக்கிட்டு வந்துரு இதோட அஞ்சாவது பாட்டிலா ஆறா பத்து அண்ணே சக்சஸ்ஃபுல்லாக நம்ம அஞ்சாவது பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படி அந்த கம்பில் வந்து நின்று அப்படி நண்பர்களே நம்ம ஊரில் ரொம்பவே முயல் அதிகம் உங்களுக்கே தெரியுது நாங்கள் இதில் இருக்கோம் எங்கள் கால்களையே ஒரு முயல் படுத்து கிடக்கு பாருங்க போய் தண்ணி குடிப்போ நான் முயல் குட்டி நண்பர்களே பார்த்துக்காங்க இன்னைக்கு தமிழர் புத்தாண்டு அதனால் நம்ம ஒரு 10 பாட்டிலை அழகாக கட் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பறவைகளுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தாச்சு இனி அது குடிக்குதான்னு தெரியல குடிக்கிறாங்க வீடியோவும் எடுக்க ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஊற்றி வைக்கிறது நம்ம வேலை நம்ம ஊற்றி வச்சு முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன சிரட்டையோ அது ஒரு பாட்டிலோ இல்லையோ கட்டி தொங்கி தொங்க விடுங்க ஏதாவது சின்ன சின்ன பறவைகள் தண்ணி குடிச்சிட்டு போட்டு நன்றி மக்களே